Welcome friends. Pulao எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை புதினா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிக்கிறக்க ஒரு பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் முந்திரி எடுத்துருக்கேன், அதே இதில் வறுத்துக்கலாம். வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை புதினா பட்டாணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை கழுவி ஊற்றிடுறேன். மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை ஒன்று போட்டுடலாம். நான் நார்மலாக சாப்பாட்டுக்கு போகிற அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் லிட்டு போட்டு ஒரு சவுண்டு விட்டுடலாம். இப்போ வெயிட்டை எடுத்துட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். புலாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்மல் ரைஸ்லேயே பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேட்டிங் பார்க்கலாம். சூடான சுவையான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நார்மல் ரைஸ்லேயே இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. புலாவ் வித்து தயிர் பச்சடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.